السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து வரும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் நமது கண்மணி நாயகம் முத்து முஸ்தபா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், தாபியீன்கள் தகவ தாபியீன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள், இன்னும் இந்த பயானை கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றும் கொண்டாமல் என்கின்றமாக ஆமீன். இன்றைக்கு நம் இஸ்லாமிய மதத்தில் இருக்கிறோம். இஸ்லாமிய மதத்தில் இருக்குவதற்காக முதலாவதாக செய்ய வேண்டிய கடமை கலிமா. கலிமா சொல்லிட்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா. கலிமா சொல்லிட்டா போதுமா? முஸ்லீமா இருக்க முடியுமா? அடுத்தபடியாக தொழுகிறோம், அஞ்சு வேலை தொழுகிறோம். 30 நாள் நோன்பு வைக்கிறோம் ரம்லானோட மாசத்துல. வருஷத்துல ஒரு தடவை ஹஜ்ஜோ இல்லை வாழ்நாளும் ஒரு தடவை ஹஜ்ஜோ செய்யறோம், ஜக்காத் கொடுக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை. இது அனைத்தும் செய்து விட்டால் நம் சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம். இதை காரணமாக வச்சுதான் நம்ம வந்து இந்த அமல்லாம் செய்யறோம். ஆனால் இந்த அனைத்து அமல்களையும் செய்து விட்டால் சொர்க்கத்திற்கு போயிடுவோம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் நம் தாய் தந்தர்களை மதிப்பதில்லை. சொர்க்கம் எங்க இருக்கு? உங்களுடைய தாயின் காலடியின் கீழ் தான் சொர்க்கம் இருக்கின்றது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். உங்களுடைய தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கின்றது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டார்கள். எவ்வளவு அழகாக அமல் செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், அனைத்தையும் செய்கிறோம், ஹஜ்ஜு செல்கிறோம், ஜக்காத்தை குடிக்கிறோம், இதெல்லாம் செய்துவிட்டு என்னுடைய தாய் தந்தையர்களை மதிப்பதில்லை. இந்த அளவுக்கு அல்லாஹ் தாய் தந்தைக்கு மதிப்பு குர்ஆன்ல சொல்லலாம், ஒலா தக்குன் லகுமா உஃபா, ஒலா தக்குன் லகும் உஃபின். உன்னுடைய தாய் தந்தர்களை உஃப் என்று சொல்லாதீர்கள் என்று சொல்கிறான். இந்த நிதர்சனமான உண்மை என்னன்னு சொன்னா, ஒரு தாய் வந்து அவங்க சாதாரண நிலைமையில வந்து சொல்ல மாட்டாங்க, சொன்னா இவன் செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு உடம்பு முடியாத சமயத்துல, தம்பி என்னால் முடியலப்பா, மகனே போய் காய்கறி மட்டும் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உனக்கு வர வேலையே இல்லைம்மா, எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, ஃபேஸ்புக்கில் லைக் ஓடுது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு டைம் பத்தல, நீ வேறு கடைக்கு போ, அதை வாங்க காய்கறி வாங்க, இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறிவிட்டான் அல்லவா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ற ஒரு சஹாபி இருந்தார்கள். அவர்களுடைய சம்பவம் அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மிகப்பெரிய அவுலியான்னு சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய சஹாபி. எப்படின்னா தொழுகையில கரெக்டா இருப்பாங்க, நோன்பு வைக்கிறது, ஜக்காத் கொடுக்கறது, ஹஜ்ஜு செய்யறது, எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருந்தா அவங்க தன்னுடைய சக்கராத் ஹாலிலே கலிமா வரவில்லை. அவர்களுடைய மனைவி துடித்து விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தி தெரிவிக்கப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் இரண்டு சஹாபிகளை அனுப்பி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பிலாலே நீங்கள் சென்று கலிமாவை சொல்லிக் கொடுங்கள் அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு என்று நாயகம் கூறுகிறார்கள். பில்லால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கலிமாவை சொல்லி தருகிறார்கள். மூன்று சஹாபிகளும் மாறி மாறி கலிமா சொல்லி தருகிறார்கள். ஆச்சரியம், கலிமா வரவில்லை. அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாம் கலிமா வரவில்லை. இந்த செய்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தெரிவிக்கப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், கலிமாவை சொல்லி தருகிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த உலகத்திலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபாத் இருந்தா சொர்க்கத்துக்கு போயலாம் நினைச்சிட்டு இருக்கோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் கலிமா சொல்லி தருகிறார்கள்,
அவர் நாவில் கரிமா வரவில்லை. நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சுத்தி பாக்குறாங்க, கூட்டம் நிக்கிது. அல்கமார் இல்லையா அவர்களை சுத்தி கூட்டம் நிக்கிது. நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க அந்த கூட்டத்தை பார்த்து, அல்கமார் இல்லையா அவர்கள் தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள் கேட்கிறாங்க. உடனே அந்த கூட்டத்தை வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, ஆம் நாயகமே, இவர்களுக்கு ஒரு தாயார் இருக்கிறார்கள். தாயார் இந்த ஊர் இந்த ஊரினுடைய ஒதுக்குப்புறத்தில் இருக்கிறார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் அறிவிக்கப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே, பிலாலே, நீங்கள் சென்று அல்கமார் ரலியல்லாஹு அவர்களுடைய தாயிடத்திலே போய் கேளுங்கள். பிலாலே, நீங்கள் அல்கமார் ரலியல்லாஹு தஆலா தாயிடத்திலே கேளுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உங்களை வந்து சந்திக்கட்டுமா, இல்லை நீங்கள் அவர்களை வந்து சந்திக்கிறீர்களா என்று கேட்டு வாருங்கள் என்று பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இடத்திலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனே சென்று அல்கமார் ரலியல்லாஹு தஆலா தாயாரை பார்க்கிறார்கள். இந்த அளவிற்கு அவர்கள் இருக்கின்றது தெரியுமா, எழுந்து நடக்கக்கூடிய எழுந்து நடக்கக்கூட முடியாத அளவிற்கு அவர்கள் இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார்கள், நாயகமே, அவங்க எழுந்து நடக்கக்கூடிய நடக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க நாயகம் சொன்னோன்ன. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சென்று அவர்களை பார்க்கிறார்கள். சென்று பார்த்தவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்கமா எப்படிப்பட்டவர், அல்கமா எப்படிப்பட்டவர் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடனே, அல்கமா நல்லா சொல்லக்கூடியவர், அல்கமா நல்லா நோம்பிக்கக்கூடியவர், 30 கரெக்டாக வைப்பாரு, எக்ஸ்ட்ரா நோம்பெல்லாம் நிறைய வைப்பாரு, கரெக்டாக ஜகாத் கொடுப்பாரு, ஹஜ் போவாரு, நிறைய திக்ருகள் அமல்கள் இப்படி செய்வார் அப்படி செய்வார் என்று அவர்கள் தாயார் பொறந்து கொண்டே இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நிறுத்துங்கள், உங்களுடைய மகன் உங்கள் விஷயத்தில் எப்படி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட மறு சனப்பொழுதில் அவர்கள் புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். நல்லாதான் இருந்தான், தொழுது போதில் தான் இருந்தான், கல்யாணம் ஆனவன அவர் மனைவியும் குழந்தையும் கவனிச்சானே தவிர என்ன கவனிக்கல. இன்றைக்கு நாம் அதிகமான நபர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு, கல்யாணம் முடித்த பிறகு அவர்கள் மனைவியும் குழந்தைகளையும் கவனிக்கிறார்கள், ஆனால் தாய் தந்தையர்களை முதியோரிடத்தில் கொண்டு போய் விடுகிறார்கள். இந்த அளவிற்கு கொடுமையான விஷயம் என்று தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், விறகு கட்டை ஏற்றுங்கள், அல்கமார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அங்கே படுக்க வைத்து எரித்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். பெத்த மனதல்லவா, துடிதுடிக்கிறது, துடிதுடித்து சொல்கிறார்கள், வேண்டாம், என்னுடைய மகனை எரிக்காதீர்கள், வேண்டாம், அவன் தாங்க மாட்டான் என்று சொல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நாளைக்கு நரகத்துல போய் எரிந்து இதாவதோட இன்றைக்கு இதுல இருந்து அது அவ்வளவு பெருசா ஒன்று இருக்காது அப்படின்னு சொன்னோன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் தாயார் கூறுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் மன்னித்து விட்டால் உங்களுடைய மகனுடைய பாவம் மன்னித்து விடும், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று விடுவார் என்று சொன்னவுடன் தாயார் சொல்கிறார்கள், நான் அல்கமாவை மன்னித்து விட்டேன், துடிதுடிக்கும் அல்லவா, பெத்த இதயம் அல்லவா, துடிதுடித்து சொல்கிறார்கள், நான் அல்கமாவை மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பிலாலே, வெகு விரைவாக செல்லுங்கள், அல்கமாவிற்கு இப்ப கலிமா சொல்லிக் கொடுங்க, நாகல வரும் அப்படின்னு. அல்கமார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டை நோக்கி செல்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாசலை எட்டுகிறார்கள், கலிமாவின் சத்தம் காதில் கேட்கிறது. உள்ளே சென்று பார்க்கிறார்கள், அல்கமார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலிமாவை முழிந்த வண்ணமாக மரணித்து வருகிறார். இன்றைக்கு பல நபர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு என்று தெரியுமா, தொழுகிறாங்க, ஓதுறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, ஹஜ் போறாங்க, ஜகாத் செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க, ஆனா தாயின் பாதத்தில் சொர்க்கம் இருக்கின்றது சொன்ன தாய் தந்தையர்களை மதிப்பதில்லை. இன்றைக்கு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் எடுத்துக்கொண்டு என்ன சொன்னா, ஒருத்தர் ரோட்ல போறாரு, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, ஆக்சிடென்ட் ஆகணும்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து ஒரு பேச்சு ஏற்படுது, இத்தனை நாள் பைக் ஓட்டுறான், நல்லா தான் ஓட்டுறான், ஆனா இன்னைக்கு மட்டும் ஞாபகம் தான் அப்படின்னு சொன்னப்ப அவனுடைய சகோதரன் சொல்றான், அவனுடைய தம்பி சொல்றான், எப்பயுமே எங்கள் அண்ணன் வந்து என்னுடைய தாய் தந்தையை முறைச்சதே இல்லை, எதிர்த்து பேசுறதே இல்லை, இன்னைக்கு தான்
இன்னைக்கு தான் வந்து என்னுடைய அம்மா வந்து திட்டான், என்னை பொறுத்தவரைக்கும் அவன் அம்மாவை திட்டினதான் காரணமா இருக்கும் இன்னைக்கு அவன் அஃபாத் ஆகிட்டான் ஆக்சிடென்ட் ஆகி என்று அந்த சகோதரர் கூறுகிறார்கள். இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம் தாய தந்தர்களை மதிக்க வேண்டும். இன்னொரு சம்பவம் நான் சொன்னால் திடுக்கிறீர்கள். பெருமானார் சொல்லதாக வாலேசில் மேராஜ் சென்றார்கள். மேராஜ் சென்ற பொழுது நான் அதிகமாக பெண்களை நரகத்தில் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக நாயகம் சொல்கிறார்கள், ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிஹ்ராஜ் பயணத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு கூட்டம் கொடுமையான முறையில் அடாப்ட் செய்யப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கேட்கிறார்கள், மன் ஹாதிஹில் கௌம், இந்த கூட்டம் எந்த கூட்டம், எதற்காக இப்படி கொடுமையாக அடாப்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இவர்கள் எல்லாம் தாய் தந்தையரை மதிக்காதவர்கள், தாய் தந்தையரை இழிவுபடுத்தினார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இவர்களுக்கு நான் மறுமையில் அல்லாஹ்விடம் ஷஃபாத் செய்ய நின்று கொண்டிருப்பேன். அப்பொழுது அல்லாஹ்விடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று ஷஃபாத் கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா கூறிவிடுவான், யாருக்காக நீங்க சஃபா செய்ய வந்திருக்கீங்க? நாயகமே நீங்க யாருக்காக சஃபா செய்ய வந்திருக்கீங்க? நல்லா கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், இந்த மாதிரி பெற்றோர்களை இழிவுபடுத்தின கூட்டமும் அவங்கள மதிக்காத கூட்டத்துக்கும் நான் சஃபா செய்ய வந்திருக்கேன். நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு கூறிய மறுபொழுதில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், நீங்க யாருக்கு வேணா சஃபா செய்யுங்க நாயகமே, ஹபீபே யாருக்கு வேணா நீங்க சப்பாட் செய்யுங்க, நான் அதை ஏற்றுக்கொள்வேன். இவர்கள் தாய் தந்தையின் பொருத்தம் இருக்கும் வரை நான் இவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறிவிட்டான். பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே, சஜிதாவில் விழுந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறையாக அல்லாஹ்விடத்திலே சென்று கேட்கிறார்கள், நாயகமே அந்த கூட்டத்தை அல்லாஹ் யாரபே இந்த கூட்டத்தை மன்னிச்சிடு அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், நாயகமே எழுந்துருங்க, நாயகமே நீங்க எழுந்துருங்க, உங்க இடத்துக்கு போயிருங்க, இந்த கூட்டத்துக்கு மட்டும் சஃபாத் செய்ய கேட்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பேச்சை கேட்டபடி அவர்கள் இருப்பிடத்திற்கு செல்கிறார்கள். நாயகம் இந்த உலகத்தின் அருட்கொடை, அவர்கள் மனது துடிதுடிக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் மூன்றாவது முறையாக அல்லாஹ்விடத்திலே சஜிதாவில் நினைவில் இருந்து கேட்கிறார்கள், யாரபே இந்த கூட்டத்தை மன்னிச்சிருபே அப்படின்னு சொன்னோன்னா, அல்லாஹ் 70 தாயுடைய பாசம் உள்ளவனுங்கயா, அல்லாஹ்வின் மனசும் லேசாகிறது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நாயகமே இவருக்கு பெற்றோர்கள் பொருத்தம் இருந்தால் நான் இவர்களை மன்னித்திருக்கிறேன், இவர்கள் சொர்க்கத்தில் நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார் அல்லாஹ்விடத்திலே, யா ரப்பே, ரப்பே ரஹ்மானே, இவர்களுடைய பெற்றோர்கள் என்னை பார்க்க சேர்ந்து சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பார்க்க செய்கிறான். பார்க்க செய்த பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோரிடத்தில் கூறுகிறார்கள், இவர்கள் அனைவரையும் பார்த்து கூறுகிறார்கள், உங்க பையன் எப்படி, உங்க பையன் உங்க விஷயத்தில் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டுடனே அவங்க சொல்றாங்க, நாயகமே நீங்க யாரை பத்தி கேட்குறீங்க? ஐயோ அவனை பத்தி கேட்காதீங்க நாயகமே, அவன் மோசமான நாயகமே, நான் கல்யாணம் பண்ணி வச்ச நாயகமே, சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்த்த நாயகமே, சின்ன வயசுலேருந்து அவனை பெற்று வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆளாக்கி விட்டு அவனை கல்யாணம் பண்ணி வச்ச உடனே பிள்ளைங்களையும் கொண்டாட்டிங்களையும் பார்த்துட்டு என்னை விட்டு நான் நாயகமே என்று ஒரு பெற்றோர்களும் தன்னுடைய அபலங்களை கூறி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் கூறுகிறார்கள், நாயகமே அந்த அதாவது அனுபவிக்கிறார்கள் அல்லவா, அவர்களை இந்த பெற்றோர்கள் கண்ணில் காமிக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். கூறியவுடன் இவர்கள் பெற்றோர்களை பிள்ளைகளை பெற்றோர்கள் பார்க்கிறார்கள், இந்த இடத்திலேயும் அவர்கள் மனதை துடிக்கிறது, நான் பெற்ற இதயம் அல்லவா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறுவார்கள், நாயகமே என்னுடைய பிள்ளைக்கு சஃபா செய்ய நாயகமே, நாயகமே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சஃபா செய்கிற நாயகம் என்று அவர்கள் கதறுகிறார்கள்.
நான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஷஃபாத் செய்ய தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். நீங்கள் மன்னிக்கும் வரை அல்லாஹு தாலா அவர்களை மன்னிக்க மாட்டான், அல்லாஹு தாலா அவர்களை பொருந்தி கொள்ள மாட்டான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். கூறியவுடன் அனைவரும் சொல்கிறார்கள், நாயகமே நாங்கள் எங்கள் பிள்ளைகளை மன்னித்து விட்டோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று கூறுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் சென்று கூறுகிறார்கள், நாயகமே அல்லாஹ் யாரப்பே இவர்கள் இவர்களுடைய பெற்றோர்கள் இவரை மன்னித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தாலா கூறுகிறான், மாலிக் என்னும் நரக காவலாளிக்கு அல்லாஹ் தாலா கூறுகிறான், இது யாருடைய பெற்றோர்கள் பொருந்தி கொண்டார்களோ அவர்களை மட்டும் நரகத்திலிருந்து வெளியேற்றி சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ் தாலா. இவ்வாறு மறுமையில் நம் அனைவருக்கும் ஷஃபாத் செய்ய இருக்கக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத் செய்து ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரே விஷயம் தன்னுடைய தாய் தந்தையர்கள் மட்டும். இந்த உலகத்துல எவ்வளவு அமல் செஞ்சாலும் சரி, தாய் தந்தையில மதிக்காதவங்க இந்த உலகத்துல நல்லா வந்த சரித்திரமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலோ நினைவிலோ பாற்று மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தவர்களான வாசுதானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.